தெருக்கள் வாசகசாலை நடத்துகின்ற மூன்றாவது நிகழ்வு நாவலாசிரியர் டி செல்வராஜ் எழுதிய தேநீர் நாவல் குறித்து வாசக பார்வை பகிர்வில் வரவேற்புரையாற்றுவதற்காக தோழர் ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க தமிழ். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவரையும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா பழைய முகங்களும் புது முகங்களும் கலந்த நிகழ்வாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இலக்கிய நிகழ்வுன்றது திண்டுக்கல் இலக்கிய நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு. நமக்கு வாசக சாலையை பொறுத்த மட்டும் மூன்றாவது நிகழ்வாக இருந்தாலும் நல்ல சிறப்பாக ஆரம்பிக்க போவதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வில் தனது சிறப்புரையை வழங்கவிருக்கும் கவிஞர் திண்டுக்கல் தமிழ் பித்தன் அவர்களையும், தனது வாசக பார்வை நம் முன்பே வைக்க இருக்கும் கவிஞர் ஆ. சுசீலா மேரி அவர்களையும் முதல்ல வரவேற்கிறேன். இந்த நிகழ்வின் மிக சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்வில் நாம் கலந்துரையாடல் செய்யவிருக்கும் தேநீர் நாவல், இந்த தேநீர் நாவலை எழுதின நமது மதிப்புக்குரிய எழுத்தாளர் ஐயா யதார்த்தவாதி, நம்ம எழுத்தாளர் டி செல்வராஜ் அவர்கள் இங்கே நமக்கு ஏற்புரை ஆற்றவும் நம்ம விழாவை சிறப்பிக்கவும் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்குது. இந்த நிகழ்வில் இந்த உங்களோட நேரத்தை செலவழித்து எங்கள் வாசக சாலை அமைப்புக்கு ஆதரவு கொடுக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.